Hey guys, welcome back to my channel Simple Wise Living. In the video, half kg white forest cake எப்படி prepare பண்றேன்ன்றதை உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்பறேன். இது ஒரு ஈஸியான கேக் தாங்க. ஈஸி அண்ட் சிம்பிள் கேக் தான். ஆல்ரெடி நான் வந்து பேஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். 2 லேயர்ஸ் கட் பண்ணி வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் லேயர் பிளேஸ் பண்ணிட்டு நம்ம கிரீம் விப்பிங் கிரீம் அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா மில்க் மேட் அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியாச்சு நம்ம. ஸோ த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக இந்த ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் உடையது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாக்லேட்ஸ் தான் மெயின். ஸோ செகண்ட் லேயரும் பிளேஸ் பண்ணி க்ரம் கோட் கொடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து செகண்ட் கோட்டிங்கும் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ வரி பண்ணிக்காதீங்க, இந்த மாதிரி வந்து நம்ம கேக் பண்ணும்போது சம்டைம் கிராக்ஸ் எல்லாம் கூட வரும். ஸோ அதை எப்படி நம்ம வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி க்ரம் கோட் கொடுத்து அது ஒரு எக்ஸலண்ட் லுக் கொண்டு வரோன்றதான் ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும். ஸோ என்னடா கேக் பண்ணி கழிச்ச ஃபர்ஸ்ட் லேயரில் கொஞ்சம் கிராக் வந்துருச்சு, பிரேக் ஆகிடுச்சுன்னா ஒரி பண்ணலாம். அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அது மேலே வந்து க்ரீம் அப்ளை பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா அதெல்லாம் ஃபைனலாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும்போது அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இது வந்து நார்மலாக வீட்டில் எல்லாருமே செய்யலாம். அது வெறும் படிச்சுட்டு வந்து தான் நம்ம கேக் பண்ணணுன்றதெல்லாம் இல்லை, நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணலாம். நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு வேணாலும் நம்ம இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுக்கலாம். நல்லா இந்த சாக்லேட்டை பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ரேப் பண்ணிக்கிட்டேன் ஃபைனாக நான். ஸோ ரொம்ப நல்லா சின்ன சின்னதாக இருக்கும் பார்க்கறதுக்கே. உங்களுக்கு சைட்லலாம் கோட் பண்ணியாச்சு. நம்ம டிசைன்ஸ் வந்து நம்மளே பிளான் பண்ணிக்க வேண்டியது தான். ஏன்னா ஹாஃப் கேஜிக்கு வந்து நம்ம மினிமம் ஒரு சிம்பிளான டிசைனாக தான் கொடுக்கணும். அதுக்காக ரொம்ப கச்சமுச்சான்னு இருந்ததுன்னா பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது. கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கு வந்து ஒயிட்லேயே தான் மேலே டிசைன்ஸ் கொடுப்பாங்க. பட் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமேன்றதுக்காக நான் இப்படி பண்ணேன். மேலேயும் சாக்லேட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியாச்சு நம்ம. இதை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்க அழகாக கொண்டு வர்றதுன்றதுக்கு நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸஸாக இருக்கிற வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் நம்ம வந்து வீட்டில் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, கிரெடிட் டெபிட் கார்ட்ஸ் எல்லாம், அதெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம எதுவும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம்லாம் இல்லை. நம்மளுக்கு பிடிச்ச கொஞ்சம் நல்ல டார்க் கலராக இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்கிள்ஸ், சுகர் பால்ஸை வந்து நம்ம வந்து மேலே அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். அந்த ஒயிட் கலருக்கு இது நல்லா இருக்கும்னு நினச்சி இதை போட்டேன். ஐசிங் கேக் மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். சுகர் சிரப்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நல்லா டெக்கரேட் பண்ண பண்ண அழகாயிடுது கேக்கு. ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து நான் வந்து சுகர் சிரப் யூஸ் பண்ணியிருந்தேன், நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஃபைனலாக இப்படி தான் இருந்தது. கொஞ்சம் கிளிட்டர் பவுடர்ஸ்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் ஷைனிங் லுக் வரணும் அப்படின்னு சொல்லி. இதில் உங்களுக்கு க்ளோஸாக பார்த்தா தான் தெரியும். இந்த விப்பிங் க்ரீம் கூட நம்ம வந்து வாங்குறது வந்து நான் டெய்ரியாக வாங்குங்க.
ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை வந்து பீட் பண்ணும்போது ஸ்டிஃப் பீக் வந்துருச்சு, மெல்ட்டும் ஆகலை அவ்வளோ சீக்கிரத்தில். இந்த சிம்பிளான டிசைன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பை.